வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல்ல மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு டாபிக்கை வந்து பார்க்க போறோம். என்ன டாபிக்? தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று அவருடைய சுயசரிதை புத்தகமாக இருக்கக்கூடிய, இங்கிலீஷ்ல ஆட்டோபயோகிராபி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த புத்தகத்தை வந்து, அந்த புத்தகத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா உங்களில் ஒருவன் அப்படிங்கிற டைட்டில் வந்து எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தை காங்கிரஸ் கட்சியுடைய முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் நேற்று வந்து வெளியிட்டாரு. அந்த புத்தக வெளியீட்டு விழா நேற்று வந்து சென்னையில மிகப்பெரிய கிராண்டா வந்து நடந்துச்சு. அந்த புத்தகத்துல வந்து எது குறித்தெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, அவருடைய காலேஜ் டேஸ், அதன் பிறகு அரசியல் அந்த ஆசை வந்து அவருக்கு எப்ப வந்துச்சு, அதன் பிறகு அவர் படிப்படியாக நடத்தின போராட்டங்கள் என்ன, இப்ப வரைக்கும் அவர் சந்திச்ச சவால்கள் என்ன, இது தொடர்பாக எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் அந்த புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சிலர் வந்து சொல்றாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படின்னா, கேரளாவுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய பினராயி விஜயன் அவர்கள், ஜம்மு காஷ்மீருடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த உமர் அப்துல்லா அவர்கள், பீகாருடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் அவர்கள்லாம் சிறப்பு விருந்தினர்களாக வந்து கலந்துக்கிறாங்க. இவர்களை தவிர தமிழ் திரைப்பட உலகத்துல வந்து சில நடிகர்கள், சத்யராஜ் அவர்கள், பிரபு அவர்கள் போன்ற சில நடிகர்கள், பாடலாசிரியர்கள்லாம் கலந்துக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியை கண்டிப்பா நேத்து வந்து பார்த்துப்போம். இந்த நிகழ்ச்சியில வந்து இப்ப மிகப்பெரிய ஒரு விவாதம் வந்து இப்ப வந்து நடந்துருக்கு இந்த நிகழ்ச்சி தொடர்பாக. அந்த விவாதத்துக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னா, தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு கடிதம், எப்போதுமே பாஜகவுடைய தொண்டர்களுக்கு ஒரு கடிதம் வந்து எழுதுவாரு. அந்த கடிதத்துல சில கேள்விகளை வந்து முன் வச்சிருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருள், விவாத பொருளாக தமிழக அரசியல்ல வந்து நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு அந்த நிகழ்ச்சியில வந்து, என்ன நடந்துச்சு, அண்ணாமலை அவர்கள் என்ன கேள்விகளை கேட்டிருக்காரு அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம ஷார்ட்டா வந்து பார்க்க போறோம். முதல்ல அந்த நிகழ்ச்சியில வந்து பினராயி விஜயன் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை எப்படி வந்து புகழாரம் சூட்டினாரு அப்படின்னா, கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா முதலில் குரல் கொடுக்கிறது ஸ்டாலின் அவர்கள் தான் குரல் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு புகழாரம் வந்து சூட்டியிருக்காரு. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா, ஜம்மு காஷ்மீருடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த உமர் அப்துல்லா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜம்மு காஷ்மீரை வந்து பிரிக்கும் போது முதல் ஆளாக குரல் கொடுத்தது ஸ்டாலின் அவர்களும் திமுகவும் தான், அந்த நன்றிக்காக தான் நான் இப்ப புத்தக வெளியீட்டு விழாக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உமர் அப்துல்லா அவர்கள் பேசியிருக்காரு. சத்யராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திராவிட மாடல்ல வந்து நாங்க அண்ணன் தம்பின்னு தான் வந்து நாங்க கூப்பிடுவோம், ராகுல் காந்தி அவர்களை நான் வந்து தம்பி அப்படின்னு கூப்பிட வந்து ஆசைப்படுறேன், ஸ்டாலின் அவர்களை அண்ணன் கூப்பிட வந்து ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யராஜ் அவர்கள் வந்து பேசியிருக்காரு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இந்த திராவிட அரசியல் இருக்கு பாத்தீங்களா, அதை இந்தியா முழுவதும் கொண்டு சேர்க்க நான் வந்து பாடுபடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல வந்து மாநிலத்துடைய அதிகாரத்தை உயர்த்துவதற்கு சில நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டேட்மெண்ட் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. சோ நிகழ்ச்சி வந்து ரொம்ப கிராண்டா வந்து நடந்து முடிஞ்சிச்சு. அதன் பிறகு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு அறிக்கை வந்து விட்டுருக்காரு. அந்த அறிக்கையில வந்து சில கேள்விகளை வந்து முன் வச்சிருக்காரு. அதுதான் தமிழக அரசியல் களத்துல ஒரு புதிய புயலாக வந்து வீசியிருக்கு. இந்த புத்தகத்துல வந்து மிசா தொடர்பாக, மிசா காலகட்டம் அப்படிங்கிறது தமிழகத்துடைய இருண்ட காலம் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காரு. மிசாவை இந்திரா காந்தி அவர்கள், ராகுல் காந்தி அவர்களுடைய கிராண்ட் மதர், பாட்டியான இந்திரா காந்தி அவர்கள் தான் வந்து கொண்டு வந்தாங்க. ஆனா பேரன் வந்து ராகுல் காந்தி அவர்கள் அந்த புத்தகத்தை வந்து இப்ப வந்து வெளியிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு அண்ணாமலை அவர்கள். அடுத்து என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் வந்து மிசா காலகட்டத்துல வந்து கைது செய்யப்பட்டாரா, இல்ல மிசா சட்டத்தின் கீழே வந்து கைது செய்யப்பட்டாரா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து மக்கள் மத்தியில வந்து இருக்கு. அதை ஸ்டாலின் அவர்கள் வந்து கிளாரிஃபை வந்து பண்ணணும். மிசா சட்டத்தின் கீழே வந்து கைது செய்யப்பட்டிருந்தாரு அப்படின்னா அதற்கான ஆதாரங்களை வந்து வெளியிட்டிருக்கலாமே அப்படிங்கிற இன்னொரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. மிசா தொடர்பாக, மிசாவுக்கு பிறகு அந்த மிசா காலகட்டத்துல யாரெல்லாம் வந்து கைது செய்யப்பட்டாங்க, கைது செய்யப்பட்டு எவ்வளவு பெரிய கொடுமைக்கு வந்து ஆளாக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆராய்வதற்காக ஷா கமிஷன் வந்து போடப்பட்டது. அந்த ஷா கமிஷன் வந்து கொடுக்கப்பட்ட அந்த ரிப்போர்ட் இருக்கு பாத்தீங்களா, ரிப்போர்ட்ல ஸ்டாலின் அவர்களுடைய பெயர் வந்து இடம்பெறலையே, இது எதுக்காக அப்படிங்கிற மூன்றாவது கேள்வியை முன் வச்சிருக்காரு அண்ணாமலை அவர்கள். மிசா சட்டத்தின் கீழே ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாரு அப்படின்னா நானே வந்து மொதல் ஆளா கை தட்டுவேன், ஆனா மிசா காலகட்டத்துல வந்து கைது செய்யப்பட்டிருந்தாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் மக்களுக்கு இருக்கு. அதை வந்து ஸ்டாலின் அவர்கள் கிளாரிஃபை வந்து பண்ணணும், அதற்கான ஆதாரங்களை வந்து வெளியிடணும். அப்படி ஆதாரங்களை வந்து வெளியிடல அப்படின்னா முரசொலி மூலப்பத்திரம் மாதிரி சர்ச்சைகள் வந்து நீண்டுகிட்டு தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரு கடிதம், ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு. இது தமிழக அரசியல்ல மிகப்பெரிய ஒரு விவாத பொருளா வந்து மாறி இருக்கு. பாஜகவுடைய தொண்டர்களுக்கும் இந்த பக்கம் திமுக காங்கிரஸ் உடைய தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய வாக்குவாதம் சோசியல் மீடியால நடந்துருக்கு, அதை கண்கூடா வந்து பார்க்க முடியுது. இதுதான் தமிழக அரசியல்ல இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிபேட்டான டாபிக். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.
ஜெய்ஹிந்த்.